ஒரு விஷயம் சார், தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. உண்மையாலுமே வந்து மக்கள் பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மக்களுடைய தேவைகளை கருத்துக்களை அரசுக்கு முன்வைக்கலாம். அது ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தி. நீங்கள் சொல்லக்கூடிய நபர் ஒரு கோமாளி. அந்த கோமாளிக்கான கேள்விகளுக்கு நீங்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நீ யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும், சார் நீங்கள் வந்து எங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணோம், நீங்களே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எங்கள் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் மெயில் போட்டுருங்க, ஏன் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, நான் இன்னும் ரெண்டு செய்தி சேகரிக்க போகமுடிலன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். ஆனால் யாருமே அதை சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. இப்போ நான் பேட்டின்னு சொன்னால் நேராக கொடுக்குறேன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். எது ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு கேள்வி இருக்கணும்ல, என்ன இருக்குது ரெண்டு பட்டியலுக்கு என்ன என்ன வித்தியாசம், ஏன் வந்து இப்படி மாற்றி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று தான் கேட்டேன், நான் ரஃபேல் வாட்ச் பில்லை கொடுங்கன்னு கேட்டேன், துண்டு சீட்டாக கேட்டேன், துண்டு சீட்டாக கேட்டேன். இப்போ பெட்டி கடையில் மளிகை கடைக்கு போனேன்னு வச்சுக்கங்களேன், பேப்பர் பழைய வேஸ்ட் பேப்பர்லாம் எடுத்து ஒன் சைடு பேப்பர்லாம் எடுத்து அதில் எழுதுவாங்க, அது மாதிரி ஒன்று துண்டு சீட்டாக கேட்டேன் நான். அது பில்லா சார், அது அது பில்லான்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் செல்ஃபோன் வாங்கி கையில் வச்சுருக்கிறீங்க, வாட்ச் கட்டிருக்கீங்க, இதெல்லாம் எப்போ வாங்கினோம், எங்கே வாங்கினோம், எந்த கடையில் வாங்கினோம் நமக்கு மறந்து போயிருமான்னு கேட்குறேன் நான். ட்ரெஸ்ஸு கூட நிறையா ட்ரெஸ் இருக்கும், நம்ம மறந்துருப்போம் எந்த கடையில் எடுத்தோம் எப்போ எடுத்தோம்னு தெரியாது. பட் வாட்சோ செல்லோ இந்த மாதிரி முக்கியமாக இருக்கிறது எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய பொருள். அப்படியே கிஃப்ட் கொடுத்தா கூட யார் கொடுத்தாங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். அப்போ முத நாள் கேள்வி கேட்கும்போதே இது வந்து இல்லை சேரலாத மூலியமாக எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு ஏற்புடையது. அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 மாதம் 5-6 மாதம் அவகாசம் எடுத்துக்கிட்டு யார் வாங்கியிருக்கான்னு அதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து அவரை நண்பராக்கி அவர் மூலியமாக அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலை. சார் நான் இன்னொன்று கேட்குறேன், அன்றைக்கி தேதியில் 2 லட்சரூபா கேஷ் எடுத்துருக்கணும்ல, அக்கௌண்ட்டில் எடுத்துருக்கணுமா இல்லையா? 2 லட்சரூபாய்க்கு மேலே பணம் கொடுக்கக்கூடாதுல்ல, அந்த சட்டம் போட்டது யார்? 2 லட்சரூபாய்க்கு மேலே பணம் கேஷ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது யார்? அப்போ யார் அதை மீறுறான், எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன். அது எனக்கு புரியல சார், நீங்கள் ஒரு 3 லட்சரூபாய்க்கு வாங்குற வாட்சதுக்கு 2 லட்சரூபாய்க்கு கொடுக்குறாங்க, எப்படி கம்மியாக கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு கம்மியான விலை கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய்களை சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் அவர்கள் எண்ணம் எடுபடாது, ஒருபோதும் அவர்கள் எண்ணம் பலிக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் ஒரு சிறப்பான ஆட்சி, நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கான ஆட்சி, மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பொய் குற்றச்சாட்டுகள், உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகள் ஒருபோதும் எடுபடாது. இல்லை அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, எந்த இடங்கள்லையும் அது போன்ற அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கலாம், உறுதியான அந்த துறையை நான் எங்கிட்ட தானே மாநில முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒருபோதும் அதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இதோட புதுசாக பேசுறேன்.